ஹலோ நண்பா, நம்ம இப்போ பக்வர் லா ஆஃப் டேபிள் எபிசோட் நம்பர் 21 பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட் என்ன நடந்ததுன்னா, உனக்கு எதுவும் அவ்வளோ இல்லை ஜெயக்கங்கிறமே ஒளிவியை கேட்டிருப்பான். நம்ம ஹீரோன் யாரை பற்றி பேசுறங்கிறமே பார்த்துருப்பான். திடீர்னு அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பேர் ஆயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் யோசிச்சு பார்த்து, அதாவது என்னோட கிராண்ட் ஃபாதர் தானே அவங்க, செல்வியோட ஹஸ்பண்ட், ஓகே, ஆனால் இவ இருக்கு அந்த பேர் என்ன பார்த்து கூப்பிட்டா எனக்கு ஒன்றுமே புரியல, இவ ஜஸ்ட் ஒரு மெமரி தானே. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றினா இருக்காது. அந்த கேப்டன் வந்து, ஏ ஒன்று உன்னை காப்பாற்றிருக்கு, அதனால் உனக்கு சின்ன கிஃப்ட்டு இதை வச்சுக்கோங்கிறமே கொடுக்குறான். அதுக்கு அவாயின் மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, எனக்கு இதெல்லாம் வேணாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு போகிறோம், நீங்கள் ஆல்ரெடி நம்ம டீல் போட்ட மாதிரி நான் உங்களை காப்பாற்றிருக்கேன், எனக்கு நீங்கள் இந்த மேப் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு இருக்கு சரியாக போயிடுச்சு. அதுக்கு அந்த கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப அவன் பண்ணப்பா இந்தா வாங்கிக்கோ, இது என் ஃப்ரெண்டுக்கு நான் கூட கிஃப்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனை வந்துட்டுருக்காங்க, நம்ம ஹீரோ ஒருத்தனை காப்பாற்றிருப்பாங்க, உன்ன பேர் இனிமேல் டேம்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு வரேன்னா, இந்த சமயம் தான் கரெக்டான டைம், அவங்களை விட்டு வந்துட்டோம், இப்போ நம்ம முன்னேறி நடந்து போயிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே அந்த மாஸ்டர் போய் சந்திச்சிடலாம். அப்போ திடீர்னு நம்ம டேம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஹீரோ முன்னே நின்று, இங்கே ஏதோ ஒன்று மறைக்கப்படுற மாதிரி இருக்குது, இன்னமும் இருக்குங்கிற மாதிரி பார்த்து, ஒரு குழி மாதிரி இருக்குது, அதை பழியும் பனியும் வச்சு மூடி வச்ச மாதிரி அதெல்லாம் அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஒரு செத்து போன மாதிரி ஒருத்தன் கிடக்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்வாடு உடஞ்சி போயிருக்கு, அது ரெண்டுட்டுண்டாக இருக்குது, இது கண்டிப்பாக ஓலீஸ் ஸ்குவாடாக தான் இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ சொல்கிற கூட கரெக்டாக இருக்குது, இவன் செத்து போன மாதிரி தான் தெரியுது, ஆனால் ரெண்டு நாள் தான் இருக்கும் இவன் செத்து போய், ஆனால் இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல, பேட்டில் இவன் செத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுவும் இந்த இடத்துல இதுக்கு வந்து இவன் சாகணும். அதுக்கு அந்த டேம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கூட கரெக்ட் தான், இவன் இங்கே வந்துட்டு இருக்க சாகணும், இவன் டெம்பிள் ஆஃப் லைட்டில் ஒரு பகுதியில் இருக்கவன், அதான் விட்டு இவன் கையில் ஒரு மார்க் இருக்குல்ல, இது கடவுள ஆசிரியப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க் வைப்பாங்க, அப்போனா இவன் யார், அதை பார்த்துட்டு அவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க, யார் இவனை கொண்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேம் வந்து கோவப்பட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்போ நம்ம ஜேர்னி ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது. அப்புறம் அவன் ஹெல்மெட் பண்ணிப்பட்டிருப்பானா, அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா லார்ட் ஜெகிலா, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், இந்த ஜெகில் எயிட் லெவலு நைட்டாக இருக்கார், இவர் ரொம்ப பெரிய ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ, அப்போ கிரேட் நைட்டே ஒருத்தன் கொண்டிருக்கானா, அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் அவரோட ஸ்வாடு அதை ரெண்டு துண்டாக மாற்றிருக்கானா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம டேம் கடவுளே என்னை காப்பாற்றுங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, இதோட கடவுள்ஸோட சக்தி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவான் பேகை அந்த டெட் பாடியிலேருந்து என்ன எடுக்கிற மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்க போய்லாம் பண்ணாதீங்க, செத்து போனவங்களை ஒரு மாதிரி அவிடுங்க, அப்போ அதுலேருந்து ஒரு டைரி மாதிரி ஒன்று எடுக்கிறான். அதை பார்த்து டேம் பக்கத்தில் வரான், என்ன டைரியா, இவர் என்ன டைரி எழுதியிருக்காரா. அப்போ ஒலிவியாவும் வரான், ஈ டைரியா, இல்லை லவ் ஸ்டோரி இருக்குமா, இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருக்குமா, ஏன்னா நைட்ஸ்லாம் லவ் பண்ணுவாங்களாம்ப்பா. அப்போ நம்ம ஹீரோ, நீ ரொம்ப பேசுகிற, அமைதியர் என்னன்னு படிக்க விடுங்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கான். அங்கே இங்கே ஃபாரஸ்ட் லோட்டுக்கு எதுக்கு வந்தாங்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கான். அதில் எல்லாமே எழுதியிருக்கு, ஏதோ ஒரு வாட்டர் கிருமியில் பிடிக்கிறதுக்காக அவன் வந்திருக்கான். எது அந்த வாட்டர் கிருமிய பேர் வந்து ஹஸ்தாமா, அவன் இவ்வளோ மோசமான ஆளுக்கடிமாங்கிற மாதிரி டேம் அப்படியே அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கான், இந்த இடம் இவ்வளோ மோசமான இடத்துல இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறேன்னா, அவன் 26 வயசில் வந்து நைட்டில் ஒரு மேஜ் ரீட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த 30 வயசில் வந்து வேர் லெவல் நைட்ஸ்லாம் வந்து அவனும் ஒரு ஆளாக இருந்திருக்கான். இவ்வளோ ஜீனியஸாக இருக்கிறவன் எதுக்கு தப்பானவர்களுக்கு போனான். அப்போ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான், அவன் பேட்டில் பண்ணுறது எல்லா மெட்டீரியல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம டேம் என்ன சொல்கிறேன்னா, அவன் ரொம்ப கொடூரமான ஆள், அவன் பேட்டில் பண்ணும் போது யாராவது அவனுக்கு எதிராக நின்னாங்கன்னா ஈஸியாகவே அவங்கள ஈஸியாகவே டேக்கிள் பண்ணி ஸ்ட்ராங்கான நைட்ஸ் ரெண்டு பேரும் கொண்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டால் நம்ம ஒலிபியா, என்னப்பா இது, ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்குன்னு பார்த்தா பேட்டில் எல்லாம் ரட்ட கலவியாகவே இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்கார்றா. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இந்த நைட் செத்து போயிருப்பான்னு இப்போ எனக்கு புரியுது, அந்த அஸ்லாம் ரொம்ப மோசமான ஆளாக தான் இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செல்வியா வந்து நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே தயாராக இருக்கான், அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே சண்டைக்கு தயாராக இருக்காங்க. அப்போ ஒரு டெட் பாடி மாதிரி இருக்குது, அதை தள்ளி விட்டு ஒருத்தன் வரான், ஏன்னா நிம்மதியாகவே தூங்க விட மாட்டிங்களா, நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், உங்கள் சத்தம் கேட்டு இப்போ நான் எந்திரிச்சிட்டேன், இனிமேயே எனக்கு தூக்கமே வராது, இந்த மிட் நைட்டில் போய் என்னை எழுப்பி விட்ருக்கீங்களே. அப்போ நம்ம செல்வியை என்ன சொல்கிறேன்னா, இவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான ஆரம் வந்துட்டுருக்கு, அது ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன் தானே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவன் நீ யாருங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி எறிகிறான் அவன், அந்த பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் அதில் அர்ஸ்தமா பிடிக்க வந்திருக்கு, ஆர்டர் மாதிரி இருக்குது, வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவனை. அதை நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உன்னை பார்த்தா அந்த நைட் ஆஃப் டெம்பிளோட நைட்டு மாதிரி தெரியலையே, உன்னை கையில் ஒரு மார்க் இருக்குது, அது வாண்டட் லிஸ்ட்டுக்கு கொடுக்குற மார்க்கு, அப்படின்னா நீ யார். அதை கேட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நீ உண்மையிலே புத்திசாலி தான், இந்த சின்ன வயசில் இவ்வளோ அறிவு இருக்குது, என்னால் நம்ப முடியல, என்னோடய பேர் தான் அஸ்லாம், என்னை தேடி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடாது, அது உங்களோட சாவுக்கு நாள் குடிக்கிற மாதிரி. அப்போ டேமுக்கெல்லாம் அந்த கையில் கட்டி வச்சுருக்கான், அதுதான் நடுங்கிற பயந்துட்டு, நீ எங்கள் பக்கத்தில் வராது, பக்கத்தில் வரணும் உன்னை கொண்டுருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
அப்போ அந்த அஸ்லாம் என்ன பண்ணுறான்னா ஒரு பவர் சோர்ஸை வச்சு நம்ம டேம் அட்டாக் பண்ணான். அந்த அட்டாக்கால் அப்படியே போய் தள்ளி போய் விழுது அந்த டேமு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஈருவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் லைட் ஆஃப் டெம்பிள்லேருந்து வரல, நீங்கள் நினைக்கிற ஆள் நாங்கள் இல்லை, நான் உங்களை யாரும் தேடி வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ செல்வி என்ன சொல்கிறனா, இவன்ட்ட பேசுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் அஸ்லாம் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் தெரியும் நீ என்னை தேடி வரல, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் எல்லாருமே சாவ போகிறீங்க. அதை கேட்டு நம்ம ஈரோ, இது நாங்கள் லைட் ஆஃப் டெம்பிள் மெம்பர்ஸில் யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, நீ நம்புங்கிற மாதிரி. அதெல்லாம் கிட்டவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னை தேடி வண்டியா தேடாம வண்டியான்னு எனக்கு தெரியல, ஆனால் உன்னோட சாவுடா முடிவுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த அஸ்லாம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுமாரி டெய்லி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.